بسم الله الرحمن الرحيم இந்த ஒரு மனிதனும் நான் ஈமானிய வாழ்க்கையில் சரியாயிட்டேன்னு முடிவெடுக்கலாது. முதலாவது விஷயம், காரணம் குறையோடு தான் இருப்பான், ஆனால் வளர்ந்து 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 போகும். அது ஓகே, அது உண்மை. சரி, அந்த அளவு வளர்ந்துட்டு போகுதா? நம்ம ஓரளவு திருப்திகரமான ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வைங்க, ஆனால் இன்றைக்கு மனைவியை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? பிரிஞ்சிக்கிறோம், பிரிய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மனைவி ஒத்துத்தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இங்கே வந்திருப்போம். நம்மளோட கஷ்ட நஷ்டங்களால் நம்மளை எதுவும் செய்யலாது. நான் நீங்கள் சம்பாதிங்க, நான் இங்கே குள்ள பிள்ளைகளை பார்க்குறேன், அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், வந்திருப்போம். ஒரு எக்ஸப்ஷனான குடும்பங்களை தவிர அப்படி வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கட்டங்களில் நம்ம தனிமையில் இருக்கிறோம். நல்லது தவறான நண்பர்கள் அல்லது நல்ல நண்பர்கள் தவறுகளை தவிர்த்து கொள்ள முடியாத நண்பர்களோடு என்ன செய்கிறோம், பழகி கண்டிருக்கிறேன். நல்ல சினிமா சீரியல் இப்படி என்ன என்ன செய்யுது, வாழ்க்கை போய் கண்டிருக்கிறது. இதுக்கு என்ன வழி, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும், பாவங்களிலிருந்து விடுதலை பெற இப்பதற்காக யார் கேள்வியா? நீங்கள் உங்களுக்காக தான் இதை கேட்டேன்னு சொல்லலை, சில வேலை இன்னொரு சகோதருக்காக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்படி கேட்கக்கூடிய எந்த சகோதரர்களும் இவர்களும் பாவத்தை தவிர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லை, நம்பிக்கையோடு தான் கேட்குறாங்க. என்னது பாவத்தை தவிர்க்கிறது எனக்கு இயலாது, ஒரு நாள் இவராலையும் வழி சொல்ல முடியாது. கணக்கிட்டா இந்த நம்பிக்கையில் தான் அதை என்ன செய்கிறாங்க, கேட்குறான். ஏன் அவர் ட்ரை பண்ணி பாரு, நேர ஒரு 20-25 வழிமுறை விட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி முடிச்சுட்டு இனி சரி வராது, இனி நம்ம எங்கே மாறப்போகிறோம் என்ற உணர்வோடு தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் விரிவாக உங்களோட மனதில் ஏறுறேன்னா ஒரு விரிவாக தான் என்ன செய்வேன் நான் பேசணும். என்றால் நான் உங்களுக்கு நான் போன தடவை அதை சொல்லிட்டு போன இணையதளம் கூட நான் சொல்லலை. இந்த எல்லாரும் இப்போ இணையதளத்தோட சம்பந்தம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு உரையை சொல்கிறேன், பாவங்கள் இன்பமானதா என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன். பாவங்கள் இன்பமானதா அப்படி என்ற தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன். இரண்டாவது, பயான்களால் மாற்றம் ஏற்படாதது ஏன். ரெண்டு, சிந்திக்க மறுப்பது ஏன். மூன்று விஷயம், இந்த மூன்றும் நீங்கள் எந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்களோ, லைஃப் நம்ம சொல்கிறோமே இப்போ ஏன் நம்மளுக்கு தவிர்க்க இல்லாமல் இருக்குது அப்படின்றது, இந்த பிரச்சனைகளை மட்டும் சரியாக எடுத்து பேசி இந்த அதாவது தர்பியா உரைகளோட தலைப்பில் வர நான் இணையதளத்தை உங்களுக்கு சொல்கிறேன், முஜாஹித் ஸ்ரீலங்கி.com அப்படின்ற இணையதளம். நான் முடிஞ்ச உங்களுக்கு போகல எழுதி தந்துடுறேன், அதில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சில வேளை உங்களுக்கு அதில் கைடன்ஸ் கிடைக்கலாம், ஒரு வழிகாட்டலன்னு செய்யலாம் கிடைக்கலாம். பொதுவாக நான் அதை போன தடவை இந்த ஹொஃபுஃபில் நடந்தது, அதில் உரையில் கூட நான் சொன்னேன், எப்பையும் பாவங்களை தவிர்த்தல் என்பதில் மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் பாவங்களை தவிர்ப்பது அல்ல, பாவங்களுக்கான காரணிகளை தவிர்ப்பது, அவ்வளோதான். பாவங்களை தவிர்க்கிறது கஷ்டமாக மனசு சொல்லிக்கின்றது, ஆனால் பாவத்துக்கான காரணியை தவிர்க்கிறது நம்ம முயற்சி எடுத்தால் ஈஸி, முயற்சி எடுத்தால் இலகு. நம்ம அதுக்குள்ளே என்ட்ராக முந்தி என்ட்ராகினாதான் கஷ்டம், எந்த எதுக்குள்ளேயும் நம்ம என்ட்ராகிறோம் பாருங்கள் அதுதான் கஷ்டம். அதில் என்ட்ராகாமல் இருந்தோம்னா நல்லது, அது இயல்பில் உள்ள ஒரு விஷயம். உதாரணமாக நம்ம வந்து எப்பையும் இரவு நேரத்தோடு தூங்கிடணும், நண்பர்களோடு சேர்ந்து தவறான இந்த மாதிரியான படங்கள் அது இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம். அந்த முடிவில் உறுதியாக தான் இருப்போம், ரூமுக்கு போவோம். ஆனால் நம்ம முடிவெடுத்துட்டோம், நண்பன் என்ன செஞ்சிருப்பான், அதை போட்டுக்கண்டிருப்பான். நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம் தெரியுமா, என்னடா இவன் போட்டு கண்டிக்கிறானே, சரி என்ன அகலை திரும்பி கொஞ்சம் தூங்குவோம். தூங்கினால் என்ன செய்யும், இது புதிய படம் மாதிரி இருக்குதே, சரியா சைத்தா அப்படி தானே வருவான், இது புதுசு மாதிரி இருக்குதே, இன்றைக்கு மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், இதுக்கு போகிற வேண்டதில்லை பார்க்கறது இல்லை என்ற அது ஒரு சப்ஜெக்ட் வரும், பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு யார் காரணம், அந்த நண்பன் அதை போட்டிருந்தா அவன் நல்லவராக இருக்கலாம், ஆனால் உங்களோட முடிவு அவர் எடுத்திருக்க அமைக்கலாம். இப்போ நீங்கள் பாவத்தை எப்படி தவிர்ப்பன்னு யோசிக்கோனே, இவனை எப்படி தவிர்ப்பது முதலாவது யோசிங்க, அதுதான் விளங்கிட்டானே. அவர் மோசமானவன் இடத்துக்காக வேண்டிய அல்ல, இவனை எப்படி தவிர்ப்பன்னு நினைக்கிறது அவன் மோசமானவனத்துக்காண்டி அல்ல, நீங்கள் மோசமாக போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இவனை எப்படி தவிர்ப்பது. ஆனால் சொல்லுவாங்க, இன்னகும் உனாசும் என்னது அதாவது முத்தத்தகருன், சுத்தமாகிற ஆக்கள் இவங்க பெரிய சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. லூத்தல்சாத்திர சமுதாயம் லூத்தல்சாத்தை பார்த்து சொல்லிச்சு, யார் யாரை பார்த்து சொல்லணும்னு பாருங்க, லூத்தல்சா சமுதாயம் யாரை பார்த்து சொல்கிறாங்க, லூத்தல்சாத்தை பார்த்து பெரிய சுத்தம் பேசுகிறாரு அப்படி என்னென்னது சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தவிர்த்துக்கணும் அவ்வளோதான். அப்போ முதலாவது இந்த ரூமை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறது, ஆனால் நம்ம அதை யோசிக்கிறோம் இல்லை. நம்ம எப்போ யூஸ் பண்ண தெரியும், நம்ம பேசிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம கூட வந்துட்டு பணம் பையன் போயிட்டு அப்போ யோசிப்போம் இந்த ரூமை சேஞ்ச் பண்ணணும்னு, ஏன் முக்கியமான பகுதி போகுதே, ஈமாம் போனால் யோசிக்க மாட்டோம். அப்போ முதலாவது என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இந்த ரூமை விட்டு மாற்றுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரூமில் ஏன் நேரத்தோட டைமுக்கு படுக்கிற வைக்கிறான், சிலருக்கு அல்லாஹ்வுத்தால 10 மணிக்கு விரும்பியோ விரும்பாமல் தூங்க வச்சிருவோம், அந்த ஆளுக்கு நினைச்சாலும் தவறு என்ன செய்யலாது செய்யலாது. அந்த ரூமை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். அது நிறைய பேர் அந்த ரூமுக்கு போக விரும்ப மாட்டாங்க, ஏன் இவன் தூங்குறான் அவன் லைட்டை போட விட மாட்டான் நம்மளுக்கு ஒன்றும் பார்க்கலாதுண்டு, நீங்கள் அந்த ரூமுக்கு போயிருங்க. முதலாவது ஒரு தடையை என்ன செஞ்சிடுறீங்க, ஒரு வழியை கட் பண்ணிடுறீங்க. மனைவி இன்மையால் மட்டும்தான் நீங்கள் இந்த தவறுக்கெல்லாம் தூண்டப்படுறீங்க,
மனைவி இல்லை இதனால தான்டா பொருளாதாரத்தை ஒரு பக்கத்தில் வைங்க, நீங்கள் என்ன நஷ்டம் வந்து நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு எதுவும் பெரிய நம்ம அப்படி போனால் என்ன நடக்குது மலை ஒட்டைக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சாலும் சரி, ஒமை எத்தக்கில்லாக எஜ் அல்லஹூ மஹராஜா, நீங்கள் இறை அச்சத்துக்காக வேண்டி தான் இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பறக்கத்திருக்கு, உடனே கட் பண்ணுங்க அந்த நாட்டை போயிருங்க. அது உங்களுக்கு தலையுடைக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒன்றில் மனைவியை இங்கே எடுக்கணும், இல்லை நம்மளால் முடியாது, நம்ம இதுதான் நம்மளை தவறுக்கெல்லாம் நூற்றுக்கு நூறு காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் போய்விடுங்கள். விளங்கிட்டா? நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு கண் முன்னால், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் போகத்தான் சொல்லுவீங்க, ஏண்ட பிரச்சனை எனக்கு தானே தெரியும், நீங்கள் நினைக்காங்க, அல்லாவுக்கும் தெரியும், இந்த தடையை போட்ட யாருக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும், அவன் வாக்குறுதி அளிக்கிறான், நீங்கள் எதுக்காக வேண்டி போகிறீங்கன்னு தெரியும், எதுக்காக போகிறீங்க, நான் நேர்மையாக இருக்கணும், நான் ஒழுக்கமாக இருக்கணும், என்னை வாழ்க்கை கெட்டுப்போகக்கூடாது, என்னதுக்கு தானே போகிறீங்க, நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலுக்கு முன்னுக்கால இருந்த ஒரு வழியை காட்டுறானோ உங்களுக்கு நல்ல வழி ஒன்று வச்சிருப்பான். இது நீங்கள் முக்கியம். இந்த இரண்டு மூன்று விஷய காரணிகளை மட்டும் என்ன செய்ய தவிருங்க. உதாரணமாக எங்களுக்கு தெரியும் துபாயுடைய சூழல் என்ன, எப்படி சூழல் இருக்குது, அங்கே நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல தவா நடக்குது, அது ஓகே, ஆனால் சூழல் எப்படி, நல்ல சூழல் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை வருது, இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம், அங்கே போனால் 4000 திர்ஹம், இங்கே போனால் 1500 ரியால், நம்ம எப்படி பார்ப்போம், 1500 4000 இங்கே போயிடும், நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும் தெரியுமா, 4000 தான், 3000 அங்கேயே பறிச்சிடுவாங்க வளங்கிட்டா, சரியா, அவ்வளோக்கு செலவும் அவ்வளோக்கு சூழல் மோசமும், இங்கே 1500 போனால் அப்படி இல்லை, எதை முடிவு எடுக்கணும், நம்மளோட சூழல் நம்ம போய்கண்டு எப்படி பாவத்தை தவிர்ப்போம், நீ தான் போனால் உனக்கு எல்லாம் ரெண்டு வழியை காட்டினானா இல்லையா, இதுதான் முக்கியம். இந்த பகுதிகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்கள் உருவாக்குங்கள், அதாவது காரணிகளை தவிர்த்துக்கலங்க, இது மிக லேசான வழி, அதுதான் சபபுகளை நீங்கள் உருவாக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறீங்க, இதுதான் உங்களை தவற செய்தால் ஸ்மார்ட் ஃபோனின் செலவு விற்று வீட்டுக்கு என்ன நல்ல விஷயம் செய்யலாம்னு யோசிங்க, விற்று போட்டு அது செஞ்சுருங்க, செஞ்சுட்டு ஒரு 1100 ஃபோனை வச்சுக்கோங்க, ஏண்டா திடீர்னு ஃபோன் வாங்க மாட்டீங்க நீங்கள், அது கஷ்டம், ஆனால் திடீர்னு பார்ப்பீங்க, இப்போ இன்றைக்கு பாருங்கள் யார்கிட்ட எதுவும் இல்லாட்டி ஒரு 10 MB பேலன்ஸ் இருக்குது, பணமே இருக்காட்டிங்க, ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் எது இருக்குது, ஒரு 10 MB பேலன்ஸ் இருக்கணும், வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கல, என்ன பெரிய நான் நாட்டு ஜனாதிபதி அப்டேட்டாக பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஒன்று இருந்து பாருங்க இருக்கலாம், விளங்கிட்டா, நீங்கள் அதுதான் உங்களோட ஆஃபீஸ் வேலை அப்படின்ட்டு அது வேறு, அதுதான் உங்களோட உங்களுடைய உங்களுடைய கனெக்ஷன் பண்ணுறதுக்குரிய வேலைன்னா அது வேறு, இது அப்படியே இல்லை, நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா வார வாரம் மெசேஜ் எல்லாம் ஒத்தனை பார்க்காம ஃபோர்ட் பண்ணிக்கிட்டேக்கிறான், இது இல்லாட்டி வரைக்கும் இருக்கலாம் தான், விளங்கிட்டா, அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லிக்கிறது, விளங்கிட்டா, நான் என்ன சொல்கிறேன்டா, தவிர்ப்பதற்கான வழிகளை நிறைய உருவாக்குங்க, எதை பாவத்தே இல்லை காரணிகளை தவிர்த்துங்க, போக மாட்டீங்க, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நீங்கள் வந்து இந்த உரைகளை முடிஞ்சால் என்ன செய்யுங்க பாருங்கள், அல்லது நீங்கள் யாருக்காக கேட்டீங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க பார்க்க கொடுங்க, பாரக்கல்லாஹ்.